அன்பான மாணவர்களே, இன்றைய தமிழ் வகுப்பில் இயல் மூன்றில் உள்ள கவிதை பேழையில் காசி காண்டம் பாடலை விளக்கமாக காணலாம். செய்யுள் பகுதியை நாம் படிப்பதற்கு முன்பதாக முதலாவது ஆசிரியர் குறிப்பு, அதாவது அந்த பாடலை எழுதிய ஆசிரியரை பற்றிய குறிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காசி காண்டம் என்ற கவிதையின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அவரை பற்றிய சில குறிப்புகள். இவர் 16 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் சிறந்த பாண்டிய மன்னனாக மட்டுமன்றி சிறந்த தமிழ் புலவராகவும் திகழ்ந்தவர். இவருக்கு சீவலமாறன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவர் வெற்றி வேர்க்கை என்ற அறக்கருத்துக்களை கூறும் நூலை எழுதியுள்ளார். இந்த வெற்றி வேர்க்கைக்கு நருந்தொகை என்ற வேறு பெயரும் உண்டு. அது மட்டுமன்றி இவர் நைடதம், லிங்கபுராணம், வாயு சங்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகிய வேறு நூல்களையும் இயற்றியுள்ளார். இப்பொழுது நூல் குறிப்பு. இந்த காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல். துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடும் நூலாக இந்த காசி காண்டம் அமைந்துள்ளது. இந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, தமிழர் பண்பாட்டில் தலைசிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிவோம். தமிழருடைய பண்பாட்டில் விருந்தோம்பல் என்பது முதலிடத்தில் இருந்தது. இந்த இயல் முழுவதும், அதாவது இந்த மூன்றாவது இயல் முழுவதும் விருந்தோம்பலின் பண்புகளை பற்றியே விளக்குகின்றது. இல்லத்திற்கு வரும் விருந்தினர்களை அன்போடு வரவேற்று உபசரித்து வழி அனுப்புவது இப்பாடலில் விளக்கப்பட்டுள்ளது. இப்பாடலில் 9 வகையான முகமன் சொற்கள் கூறப்பட்டுள்ளன. முகமன் சொற்கள் என்றால் என்ன? முகமன் சொற்கள் என்பது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பேசிக்கொள்ளும் அல்லது பரிமாறிக்கொள்ளும் வார்த்தைகளே முகமன் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றது. மாணவர்கள் இந்த பாடலை நன்கு கவனிக்க வேண்டும், ஏனெனில் இது மனன பகுதி உங்களுக்கு. அதனால் பாடலை ஒவ்வொரு வரியாக நீங்கள் கவனித்து வார்த்தைகளை புரிந்து பாடலை மனப்பாடம் செய்ய வேண்டும். மாணவர்கள் பக்கம் 54 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காசி காண்டம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தினனாக ஒருவன் வந்து. விருந்தினர் என்றால் யார்? விருந்தாளி. விருந்து என்னும் சொல்லே விருந்தினரை குறிக்கிறது. நம்முடைய இல்லத்திற்கு வரக்கூடியவர் விருந்தாளி. அவர்கள் வரும்பொழுது அவர்களை பார்த்து நாம் வியந்து உரைத்தல். வியந்து என்றால் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு வருக வருக என்று அவர்களை வரவேற்பது. நன்மொழி இனிது உரைத்தல். அவர்களிடம் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் வேண்டும். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள், வீட்டில் அனைவரும் நலமா என்பது போன்ற சொற்களை அவர்களிடத்தில் பேசுதல் வேண்டும். திருந்துற நோக்கல். முகம் மலர்ச்சியோடு அவர்களை நோக்குதல் வேண்டும். முகத்தில் மகிழ்ச்சியோடு அவர்களை நோக்குதல் வேண்டும், பார்த்தல் வேண்டும். வருக என உரைத்தல். வீட்டிற்குள் வருக என்று அவர்களை
அன்போடு வரவேற்க வேண்டும். வாருங்கள் என்று அன்போடும் முகமலர்ச்சியோடும் விருந்தினர்களை வரவேற்க வேண்டும். எழுதல், விருந்தினரின் எதிரில் நிற்பது. எழுதல் என்றால் விருந்தினரின் எதிரில் நிற்பது. வீட்டுக்கு வரும் விருந்தினரை அமர வைத்து நாம் சென்றுவிடக்கூடாது. அவருக்கு முன்பதாக நாம் நின்று அவர்களோடு பேசுதல் வேண்டும். முன் மகிழ்வன செப்பல். செப்பல் என்றால் பேசுதல் அல்லது சொல்லுதல். அவர்கள் முன்பதாக மனம் மகிழும்படி, வந்திருக்கக்கூடிய விருந்தினர் மனம் மகிழும்படி நல்ல வார்த்தைகளை பேசுதல் வேண்டும். பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல். அருகுற என்றால் அருகில். விருந்தினரின் அருகிலேயே நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் கூடும். போமெனில் பின் செல்வதாதல். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களோடு பேசி அவர்கள் நாங்கள் புறப்படுகிறோம் என்று சொன்ன பிறகு அவர்களோடு சென்று வாயில் வரை, அதாவது நம்முடைய வீட்டு வாசற்படி வரைக்கும் சென்று வழி அனுப்புதல் வேண்டும். பரிந்து நன் முகமன் வழங்கல். முகமன் என்றால் ஏற்கனவே சொன்னது போல் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பேசிக்கொள்ளும் அல்லது பரிமாறிக்கொள்ளும் வார்த்தைகள்தான் முகமன் சொற்கள். இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இந்த ஒன்பது வகையான முகமன் சொற்களும் இல்லற ஒழுக்கத்தின் பண்பாக விளக்கப்பட்டுள்ளது. ஒன்பது வகையான முகமன் சொற்கள் என்னவென்று பார்த்தால், முதலாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வியந்து உரைக்க வேண்டும். அடுத்து அவர்களிடம் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் வேண்டும். முகத்தில் மகிழ்ச்சியோடு அவர்களை நோக்குதல் வேண்டும். வீட்டிற்குள் வருக என்று வரவேற்க வேண்டும். அவர்கள் எதிரில் நின்று அவர்களோடு உரையாட வேண்டும். அவர்கள் மனம் மகிழும்படி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்கள் அருகிலேயே அமர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விடை பெற்று செல்லும்போது வாயில் வரை சென்று வழி அனுப்பி புகழ்ச்சியாக முகமன் கூறி அவர்களை வழி அனுப்புதல் வேண்டும். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை பார்க்கலாம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் பழிப்படும் பண்பே. இந்த பாடல் உங்களுக்கான மனப்பாட பாடல். மாணவர்கள், இந்த காசி காண்டம் என்ற கவிதை பேழையில் உள்ள மனன பாடலை புரிந்து கொண்டு, வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதனை மனனம் செய்து வீட்டில் எழுதி பாருங்கள். இலக்கண குறிப்பு: நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி என்று இதனை பிரிக்கலாம். மை விகுதி வந்துள்ளதனால் இது பண்பு தொகை. அடுத்து வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். இந்த எல்லா சொற்களிலும் தல் அல்லது அல் என்ற விகுதி வந்திருப்பதனால் இவை தொழிற்பெயர்கள். ஆகவே அன்பான மாணவர்களே, இன்றைய தமிழ் வகுப்பில் நீங்கள் படித்த காசி காண்டம் இந்த பாடலை மனப்பாடம் செய்து எழுதி பாருங்கள்.
உடன் இலக்கண குறிப்பையும் எழுதி பயிற்சி செய்யுங்கள்.